الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة يقولون أئنا لمردودون في الحافرة أإذا كنا عظاما نخرة قالوا تلك إذا كرة خاسرة فإنما هي زجرة واحدة فإذا هم بالساهرة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نظر الله امرأ سمع مقالتي فوعاها فحفظها وأداها كما سمعها صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்காமல் இந்த உலகத்தை இன்னொரு வாழ்க்கைக்கு தயாரிக்கும் இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். உலகத்தை படைத்த அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்க்கை என்று எங்கும் அல்லாஹ் சொல்லவில்லை. ஏனென்றால் உலகத்துடைய வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் இது விளையாட்டு, இது வீண், இது கொஞ்ச காலம், இது உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்ற சொல் சொற்களைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்துகின்றார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை யார் பயன்படுத்தி உலகத்துடைய கஷ்டங்களுக்கு மத்தியில், உலகத்துடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் மார்க்கமுள்ள ஒரு பெண்ணாக, மார்க்கமுள்ள ஒரு ஆணாக, மார்க்கமுள்ள ஒரு குடும்பமாக யார் வாழ்வார்களோ அவர்கள் மாத்திரம் புத்திசாலிகள். உலகம் என்றாலே பிரச்சனை தான், உலகம் என்றாலே கஷ்டம்தான்,
உலகம் என்றாலே துன்பம்தான். பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் எதிர்ப்புகளும் உள்ள ஒரு இடத்துக்குத்தான் பெயர் துன்யா. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குடும்பம், ஒரு ஊர் இஸ்லாமியர்களாக மாறி வாழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்குறுதிகளை அடைவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உலக வாழ்க்கையில் நோய் வரப்படாது, கஷ்டம் வரப்படாது, விரோதி இருக்கக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது என்று ஒரு மனிதன் நினைப்பானாக இருந்தால் அது சாத்தியமற்றொரு விடயம் அது. இதனால் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை வாழ்க்கை என்று சொல்லவில்லை. இன்று யாரை எடுத்தாலும் பிரச்சனை இருக்கிறது, யாருடைய வாழ்க்கை எடுத்தாலும் கஷ்டம் இருக்கிறது, யாருடைய வாழ்க்கை எடுத்தாலும் நோய் இருக்கிறது, நொம்பளம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, கவலை நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது. நோய் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை சொர்க்கத்துடைய வாழ்க்கை. தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அனைத்துக்கு மத்தியிலும் இஸ்லாத்தோடு வாழ வேண்டும். துன்பங்களுக்கு மேல் துன்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்டது. பிரச்சினைக்கு மேல் பிரச்சினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் ஒரு நாளும் மார்க்கத்துக்காக எதையும் விட்டு கொடுக்கவில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அதன் அடிப்படையில் தான் இந்த மதரசாவுடைய பெயர் ஃபாத்திமா. இந்த மதரசாவுடைய பெயர் ஃபாத்திமா. இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகள், இங்கு இருக்கக்கூடிய உஸ்தாதுமா, இங்கே பாடுபடக்கூடிய ஒவ்வொருவர்களும் அந்த பரம்பரையுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் இதற்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவை நம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்கி ஹஸரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னாவுடைய பிள்ளைகள், ஐந்து பிள்ளைகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னாவுக்கு, ரெண்டு பேருடைய பெயர்கள் தான் வரலாற்றிலே மேலோங்கியது. மற்ற மூன்று பேரும் சிறு வயதிலே ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். அதில் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த இரண்டு பேருடைய பேரும் தான் பிற்காலத்தில் ஓங்கியது. இவர்கள்தான் பிற்காலத்தின் மார்க்கத்தை வளர்ப்பதற்குரிய தூண்களாக மாறினார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளே, ஃபாத்திமாவுக்காக பாடுபடக்கூடியவர்களே, பெயர் வைத்தது மாத்திரம் போதாது, அல்லாஹ் அந்த தியாகத்தை நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார். ஹஸரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா 18 வயதில் கல்யாணம் முடித்தார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹுடைய கணவருக்கு 25 வயது, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு 18 வயது. 18 வயது பெண்ணை திருமணம் பேசுவதற்கு அலி ரழியல்லாஹு அன்ஹு சென்ற சமயம் அன்சாரி சஹாபாக்கள் தான் சொன்னார்கள், அலி ரழியல்லாஹுடம் அலி போய் நீங்கள் கேளுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளை கேளுங்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு போய் நின்று வெக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹபன் யா அலி வரவேற்றார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், அலி உன்னிடம் என்ன இருக்கிறது? யா ரசூலல்லாஹ், ஒன்றுமே கிடையாது மகருக்கு. கேட்டார்கள், அந்த கேடயம் எங்க, கவசம் எங்கே? அலி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கவசத்தை தூக்கி கொடுத்தார்கள் அலிக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவசத்தை கையில் எடுத்து விட்டுத்தான் ஃபாத்திமாவுடைய கல்யாணத்தை நடாத்தி வைத்தார்கள்.
ஹஸரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கல்யாணம் நடக்க போகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்மா பின்த் உமைஸ்லம், நான் வரும் வரைக்கும் கணவனையும் மனைவியையும் வைத்துக் கொள்ளுங்கள், அலியையும் ஃபாத்திமாவையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஆ செய்தார்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அதற்கு பிறகுதான் அனுமதித்தார்கள். ஹஸரத் அலி ரழியல்லாஹுடைய வலீமா, சஅத் ரழியல்லாஹு அன் வலீமாவை பொறுப்படுத்தார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹுடைய கல்யாணத்தை நடாத்தி வைப்பதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன், உமர் ரழியல்லாஹு அன், சஅத் ரழியல்லாஹு அன், தல்ஹா ரழியல்லாஹு அன் எல்லோரும் இருந்துதான் ஃபாத்திமாவுடைய கல்யாணத்தை 18 வயசிலே நடாத்தி வைத்தார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஃபாத்திமா தனது 18-19 வயதுகளில் ஹசரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு கிடைத்த மூத்த ஆண் பிள்ளைதான் ஹர்ம் என்று பெயர் வைத்தார்கள். பிள்ளை கிடைத்ததோடு ஹர்ம் என்று பெயர் வைத்தார்கள். அப்பா வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், மருமகனே என்ன பெயர் வச்சிருக்கிறீங்க? ஹர்ப் என்று வைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹர்ப் அல்ல, ஹசன். இரண்டாவது பிள்ளை பெற்ற பொழுதும் அலி ரழியல்லாஹு அன் திரும்ப ஹர்ப் என்று வைத்தார்கள். நபி அவர்கள் ஹர்ப் என்ற பெயரைத்தான் ஹுசைன் என்று மாற்றினார்கள். திரும்ப ஒரு பிள்ளை கிடைத்தது, அல் ரழியல்லாஹு அன் திரும்ப ஹர்ப் என்று வைத்தார்கள். அந்த பிள்ளைக்குத்தான் நபி அவர்கள் முஹ்ஸின் என்று வைத்தார்கள். இரண்டு பெண் பிள்ளைகள் கிடைத்தன, ஸைனப் உம்மு குல்தூம். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு முழு வரலாறையும் தெரிந்தவர்களுக்குத்தான் இது தெரியும். சின்ன வரலாறு தெரிந்தவர்களுக்கு ஹசன் ஹுசைன் மாத்திரம்தான் தெரியும். இல்லாவிட்டால் 5 பிள்ளைகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு. இதில் பிரபல்யம் அடைந்தவர்களும் பிற்காலத்தில் வாழ்ந்தவர்களும் தான் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா. தாய்மார்களே, சகோதரிகளே, இவர்களில் இருந்துதான் இஸ்லாம் வளர ஆரம்பித்தது. ஃபாத்திமா என்ற பெயர் வைக்கப்பட்டதுடைய நோக்கம் இதுதான். இங்கு ஓதக்கூடிய, இங்கு பயிலக்கூடிய, இங்கு வந்து போகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஃபாத்திமாவுடைய பிள்ளைகள். ஃபாத்திமாவுடைய பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் அல்ல. ஃபாத்திமாவுடைய பிள்ளைகள் எதற்கும் தயாரானவர்கள். இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக எதையும் செய்வதற்கு தயாரானவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஃபாத்திமாவுடைய பிள்ளைகளின் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு, நபி அவர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார்கள், சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, எனது ரெண்டு பேர பிள்ளைகளும் ஹசன் ஹுசைன் சொர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். சொர்க்க வாலிபர் தலைவர் என்பது சாதாரண பட்டம் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, நமது பிள்ளைகள் கஷ்டப்படுவதை நாம் விரும்ப மாட்டோம். ஆனால் சொர்க்கத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பிள்ளைகள் கஷ்டப்படுவதை விரும்பினார்கள். ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு 25 ஹஜ் நடந்து செய்தார்கள். மதீனாவிலிருந்து நடக்க தொடங்கினார்கள் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு. வாகனங்கள் எல்லாம் பின்னால் வரும். 500 கிலோமீட்டர் நடப்பார் ஹசன். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல் அந்த காலத்தில் 7 பேர் இருந்தார்கள். நபி அவர்களே போன்றவர்கள். அதில் ஒன்றுதான் ஃபாத்திமா, அடுத்தது ஹசன், அடுத்தது ஹுசைன், அடுத்தது ஜாஃபர் பின் அபி தாலிப். 7 பேர் இருந்தார்கள், நபியே போன்றவர்கள். ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து நடப்பார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களிடம் கேளுங்கள், அரஃபா மினாவே நடக்க முடியாது, ஜம்ராத்துகளில் கல்லடிப்பதற்கு நடக்க முடியாது. ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து நடப்பார்கள்.
வாகனங்களை கொண்டு வருவார்கள். ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை சொல்லுவார்கள், தியாக பிள்ளைகள் நாங்கள், தியாக பிள்ளைகள் நாங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்ட நாள், கர்பலாவுடைய நாள், ஃபாத்திமாவுடைய மகன் சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன் லேசான தியாகி அல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு அன் இலேசான தியாகி அல்ல. கொல்லப்பட்டவர்களுடைய உமர் ரலியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்டார், ஆனால் கழுத்து வேறாக வெட்டப்படவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்டார், உஸ்மானுடைய கழுத்து வேறாக்கப்படவில்லை. அலி ரலியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்டார், அலியுடைய கழுத்து வேறாக்கப்படவில்லை. தல்ஹா ரலியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்டார், தல்ஹாவுடைய கழுத்து வேறாக்கப்படவில்லை. ஜுபைர் ரலியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்டார், ஜுபைருடைய கழுத்து வேறாக்கப்படவில்லை. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹுடைய உடம்பை விட்டும் கழுத்து வேறாக வெட்டப்பட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய பிள்ளைகளின் தியாகம் இதுதான். ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை வேறு, உடம்பு வேறாக்கப்பட்டது. மாட்டுடைய கழுத்தை அறுத்து வேறாக எடுப்பதை போன்று ஹுசைன் ரலியல்லாஹுடைய கழுத்தை அறுத்து வேறாக எடுத்தார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு ஓட்டப்பட்ட ரத்தம் கழுத்து வேறாகியது, உடம்பு வேறாகியது. உடம்பு இருக்கிறது கர்பலாவில், ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை கொண்டு வரப்பட்டது மதீனாவுக்கு. ஒரு பிளேட்லே வைத்துக் கொண்டு வரப்பட்டது ஷஹீதுடைய தலை. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, மார்க்கம் வேர்வை சிந்தாமல் வளர்க்க முடியாது. மார்க்கம் ரத்தம் சிந்தாமல் வளர்க்க முடியாது. ஒரு ஊரிலே, நிந்த ஊரிலே, சாய்ந்த மருந்திலே, சம்மாந்துறையிலே லேசா மார்க்கத்தை வளர்க்கிறதாக இருந்தால்தான் முழு பேரும் வளர்த்திருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, நீங்களும் அந்த ஃபாத்திமா போன்ற பெண்கள் தேவை. ஆண்கள் அந்த ஃபாத்திமாவுடைய பிள்ளைகள் இந்த காலத்துக்கு தேவை. முனாஃபிக்குகளுக்கு முன்னாலும் விரோதிகளுக்கு முன்னாலும் இஸ்லாத்தை பாதுகாப்பது என்பது கடினமான வேலை. இலேசாக இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாது. தாய்மார்களே, சகோதரிகளே, பெரும் தியாகம் செய்ய வேண்டும், பெரும் தியாகம் செய்ய வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் ஹசன் ஹுசைனை சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்க வாலிபர்களின் தலைவர்களாக அல்லாஹ் ஆக்கினார். உம்மா யாரு சொர்க்க பெண்களுக்கு தலைவி, அப்பா யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துக்கு நுழையாமல் யாருக்கும் நுழைய முடியாது. தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகளையும் அவ்வாறு மாற்ற வேண்டும். இந்த ஊரை, இந்த நிந்த ஊரை இஸ்லாமிய ஊராக மாற்ற வேண்டும். இந்த ஊரில் வாழக்கூடிய பெண்களிடம் இஸ்லாத்தை உருவாக்க வேண்டும். இந்த ஊரில் வாழக்கூடிய வாலிபர்களிடம் இஸ்லாமிய சிந்தனையை உருவாக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, லேசான ஒரு வேலை அல்ல இது. நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும், ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளைகள் இந்த ஊரில் வாழ்கிறோம். எப்பொழுதும் இந்த உணர்வு இருக்க வேண்டும், ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் இந்த ஊரில் வாழ்கிறோம். இஸ்லாத்திற்காக எதையும் செய்ய தயார் நாங்கள் என்ற தைரியசாலிகள் உருவானால்தான் இந்த பூமியில் இஸ்லாத்தை வளர்க்கலாம். சகோதரர்களே, சிந்தும் ஒவ்வொரு வேர்வை, செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாய், சிந்தும் ஒவ்வொரு ரத்த துளி இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் பேசும். தியாகம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல்,
ஊரில் இஸ்லாத்தை வளர்ப்பது கனவாகமா? தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசாவை பொறுத்தவரையில் பெண்களுக்கான பாரிய முயற்சி நடக்கிறது. யார் விரும்பினாலும், யார் விரும்பாவிட்டாலும், யார் எதிர்த்தாலும், யார் உதவி செய்தாலும் பெண்கள் வழங்கிக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் எங்களிடம் 600 பெண்கள் ஓதியிருக்கிறார்கள். இந்த நிந்தோரிலே குறைந்தது ஒரு ஜுசுவாவது முடித்திருக்கிறது. 600 பெண்களை நாம் ஆக்கியிருக்கிறோம், சேவை செய்திருக்கிறோம். நம்முடைய ரப்பானியா இதே போன்று தஃப்சீர் இந்த ஊருக்கு செய்யும் சேவைகள் ஆகப்பெரிய சேவைதான். இந்த ஊரில் அல் மஜ்மவுல் இஸ்லாம் என்றது எந்த ஊரிலும் கிடையாது. எங்கேயோ உள்ள மாற்று மதத்தினர்களை அழைத்து வந்து இஸ்லாத்துக்கு அடுத்து வீடுகள் கொடுக்கப்பட்டு எத்தனையோ சேவைகள் நடக்கும் ஊர்தான் இந்த ஊர். ஆனால் இந்த சேவைகளை ஷைத்தான் விரும்ப மாட்டார். ஷைத்தானுக்கு தேவை இவைகளை விழுத்தாட்ட வேண்டும். ஷைத்தான் நலவு நடப்பதை எப்பொழுதுதான் விரும்புவார்? விரும்பவே மாட்டார். தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் இதற்கு முழு உதவியாக இருக்க வேண்டும். சகோதரர்கள் இதுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இன்று பாத்திலுக்காக, இன்று பொய்க்காக, இன்று பணங்களை சூறையாடுவதற்காக எவ்வளோ திட்டங்கள் நடக்கிறது. இஸ்லாத்தை பாதுகாத்தால் அதனால் தான் அடிக்கடி நாம் நினைக்க வேண்டும் இந்த கர்பலாவை, ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்தை. அல்லாஹ் சொர்க்க வாலிபரிடமிருந்து தியாகத்தை எதிர்பார்த்தான் என்றால் நான் யார்? யார் யாரை பார்த்து நபியவர்கள் சொர்க்க நன்மாராயம் சொன்னார்களோ அவ்வளோ பேரும் வெட்டப்பட்டார்கள். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி ஷஹீதாக்கப்பட்டாரா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி ஷஹீதாக்கப்பட்டாரா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி ஷஹீதாக்கப்பட்டாரா இல்லையா? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி. நாங்கள் சுபஹ் தொழுகையை பத்தி பேசவில்லை, தாடி வைப்பதை பத்தி பேசவில்லை, சிகரெட் குடிப்பதை பத்தி பேசவில்லை. நாங்கள் பேசுறது கழுத்து வெட்டப்படுவதை, கழுத்து வெட்டப்படுவதை. இவர்களால்தான் இஸ்லாத்தை வளர்க்கலாம். ஜுபைர் ரலியல்லாஹுடைய கழுத்து வெட்டப்பட்டது. ஜுபைர் யார்? இன்னலி குல்லி நபியின் ஹவாரி. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் உதவியாளர்கள் இருக்கிறார்கள். வஹவாரி ஜுபைர் பின் அவ்வாம். என்னுடைய உதவியாளர் ஜுபைர் பின் அவ்வாம். நன்றியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஃபாத்திமாவை தொடங்கியது சம்பாதிக்கிறதுக்கல்ல. இந்த ஃபாத்திமாவை தொடங்கியது, இந்த ஃபாத்திமாவுக்கு மக்கள் காணி தந்தது, இந்த ஃபாத்திமாவுக்கு எழுதி தந்தார்கள் காணியை. லட்சம் லட்சமாக மக்கள் தந்தார்கள். இந்த ஊரிலே பணம் கேட்ட பொழுதெல்லாம் மக்கள் அள்ளி தந்திருக்கிறார்கள். எதற்காக? இங்கிருந்து மார்க்கத்தை பாதுகாக்கும் பண்புள்ளைகள் வழியாக வேண்டும். எந்த நோக்கமும் அல்ல, இது தொழில் கூடம் அல்ல. இங்கிருந்து மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, இதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த ஊரை பாதுகாப்பது இந்த ஊரின் மதரசாக்கள். எல்லோருக்கும் விளங்காது இது. அரசியல் ஊரை பாதுகாப்பதல்ல, ஆயுதம் ஊரை பாதுகாப்பதல்ல, ஊரை பாதுகாப்பது இந்த ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள். இந்த ஊரில் இருக்கும் குர்ஆனை சுமந்த மேதைகள். அதனாலதான் ரப்பானியா எங்களுடைய நிகழ்ச்சியில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய 80 ஹாஃபிஸ்களை கௌரவப்படுத்தினோம். அதனாலதான்
இந்த ஊரில் 63 வயது தாண்டிய உலமாக்கள் எல்லாம் சங்கை செய்தோம். எங்களுக்கும் தேவை இந்த ஊரில் பக்குவமான பேணுதலான அல்லாஹுவை பயந்தவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தேவை இந்த ஊருக்கு அல்லாஹுடைய பரக்கத் தரங்க வேண்டும், அதற்குரியவர்களை உருவாக்க வேண்டும். தாய்மார்களே சகோதரிகளே, நீங்களும் உங்களது பிள்ளைகளை மாற்ற வேண்டும். மார்க்கம் தியாகத்தோடு தான் வரும், கஷ்டத்தோடு தான். ஏன், துன்யா எங்களுக்கு வாழ்க்கை அல்ல, துன்யா வாழ்க்கை அல்ல. தாய்மார்களே சகோதரிகளே, இது யார் வாழ்க்கை என்று சொன்னது? கபரிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவ்வளோ பேர் நிம்மதியாக தூங்குகிறார்களா? உலகத்தில் சேவை செய்தவர்கள் நின் கனவுமத்தில் அரூஸ் முதல் நாள் மாப்பிள்ளை தூங்குவதை போல் தூங்குகிறார்கள். உலகத்தில் சேவை செய்யல, வெறும் துன்யா. கபரடிய போய் கேளுங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு தனது மாணவர் குமைலை அழைத்துக் கொண்டு கபரஸ்தானுக்கு சென்று பேசுவார். கபருள்ளவர்களே சொல்லுங்க என்ன நிலைமை, உங்களோட செய்திய சொல்லவா? உங்களோட மனைவிமார் எல்லாம் வேறு கல்யாணம் முடிச்சிட்டாங்க, உங்களோட சொத்தெல்லாம் பிரிச்செடுத்துட்டாங்க. சொல்லு குமையில் அல்லாஹ் இவர்களுக்கு பேசும் சக்தியை கொடுத்தால் என்ன பேசுவார்கள் தெரியுமா? அல் கபரு சுந்தூக்குல் அமல், கபருதான் அமல்களுடைய பெட்டகம், செஞ்ச அமல் அனுபவிக்கிற இடம். தாய்மார்களே சகோதரிகளே, கஷ்டப்பட்டு உலகத்தில் பிள்ளைகளை உருவாக்குங்கள், கஷ்டப்பட்டு உருவாக்குங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாத்திமாவுடைய பிள்ளைகள், நேற்று 20 பிள்ளைகள் ஒவ்வொரு ஜுசு ஓதி இருக்கிறது. எவ்வளவு சந்தோஷமான செய்தி! இந்த ஊரில் எங்கிருக்கிறது காட்டுங்கள் பார்க்கலாம். நேற்று 20 பிள்ளைகள் சென்ற வருடம் ஸ்காலர்ஷிப் எழுதிய பிள்ளைகளில் 70 பிள்ளைகள் ஒரு ஜுசு முடிச்சிருக்கிறது. 70 பிள்ளைகள் இந்த ஊரில் ஒரு ஜுசு முடிப்பதென்றால் பெண் பிள்ளைகள், 2 பிள்ளைகள் 2 ஜுசு முடிச்சிருக்கிறது. எந்த மதரசாவிலும் காண மாட்டீர்கள், ஒரே அடியாக ஒரு ஜுசுவை ஓத செல்லுங்கள், அது இந்த பாத்திமா பிள்ளைகள் ஓதும். அல்லாஹ் இந்த அளவு செய்து தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை 70 பிள்ளைகளையும் கௌரவிக்கப் போகிறோம். புதிய பிள்ளைகள் இந்த ஆண்டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதிய பிள்ளைகளை 1ஆம் தேதி இன்டர்வியூ வைத்திருக்கிறோம். அந்த பிள்ளைகளையும் 5ஆம் தேதி தான் எடுக்க இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக 4 வருடங்களுக்குள் 590 பிள்ளைகள் இங்கு ஓதி இருக்கிறது. தாய்மார்களே சகோதரிகளே, சில பிள்ளைகள் விலக்கப்பட்டிருக்கிறார்கள், விலகி இருக்கிறார்கள். 590 பிள்ளைகள் இங்கு ஓதிருக்கிறது. யாருக்கு நன்மை? ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 2030 இன்ஷா அல்லாஹ், 2030 இந்த ஊருக்குள் 1000 ஹாபிஸ்மார் இங்கிருப்பார்கள். எங்களுடைய திட்டம் அதுதான். 2030 இன்ஷா அல்லாஹ் இன்னும் 12 வருடத்துக்குள் இந்த ஊரில் 1000 ஹாஃபிள்கள் இருப்பார்கள், ஹாஃபிளாக்கள் இருப்பார்கள். இந்த திட்டத்தை முன்வைத்துதான் நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் விளையாடவில்லை இங்கு. நம்முடைய திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு ஹாஃபிள் நுழையும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் குர்ஆனை தெரிந்தவர் நுழைவார். இந்த ஊர் அப்படியே மாறும் சகோதரர்களே, தாய்மார்களே சகோதரிகளே, சகோதரர்களே, இதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நான் அழைக்கின்றோம். இதுக்கு உதவி செய்யுங்கள். எங்களுக்கு நாம் உங்களிடம் பணம் கேட்பது எங்களுடைய வயிறை நிறைப்பதற்கல்ல,
மதரசாவுடைய கட்டிடம் அப்படியே இருக்கிறது. உங்களால் முடியுமான உதவிகளை செய்யுங்கள், பாத்திமாவை கட்டி எழுங்கள். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஓத வேண்டும். இந்த ஊரில் எத்தனை மதரசா வந்தாலும் நாம் வரவேற்போம். எங்களுக்கு தேவை ஊருடைய மாற்றம். எங்களுக்கு தேவையில்லை ஒரு தனிநபருடைய லாபம். எங்களுக்கு தேவையில்லை என்றால் தாய்மார்களே சகோதரிகளே, மார்க்கம் உள்ள ஒரு முன்னுதாரணமான ஊராக இந்த ஊரை நாம் மாற்ற வேண்டும். தாய்மார்களே சகோதரிகளே, அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் முன் வர வேண்டும். இந்த உயர்ந்த நேரம் இது. வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு துவா கபூல் செய்யப்படும் நேரம் இது. எங்களுடைய பேச்சுகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். ஒரு திட்டத்தோடு இந்த பிரயாணம் அமைந்தால் எங்களுடைய ஃபாத்திமா, எங்களுடைய ரப்பானியா, எங்களுடைய மஜ்மாவுல் இஸ்லாமி, எங்களுடைய தஃப்ஸீர், இந்த நான்கு முயற்சிகளும் ஒன்றாக நடக்கும் பொழுது தாய்மார்களே சகோதரிகளே, 12 ஆண்டுகளுக்குள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரில் ஒரு மறுமலர்ச்சியை பார்க்கலாம். விரோதிகள், ஷைத்தான்கள், முனாஃபிக்குகளுடைய வாய் அடைபடும். கிழக்கு மாகாணத்திலே, முழு ஸ்ரீலங்காவிலே ஒரு முன்னுதாரணமான ஊராக இந்த ஊர் மாறும். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பாதையில் ஹிஜாபை காண முடியாது. இன்று 300 பிள்ளைகள் ஹிஜாபோடு வருகிறது. 1000கணக்கான பெண்கள் பயானுக்கு வருகிறீர்கள். 100கணக்கான ஆண்கள் தப்சீருக்கு வருகிறார்கள். 4 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்ட மாற்றம் இது. தாய்மார்களே சகோதரிகளே, எந்த ஊரிலும் இது போன்ற சேவை கிடையாது. அல்லாஹ் உங்களுடைய ஊரை கபூல் செய்திருக்கிறார். நீங்கள் இதற்கு நன்றியாக இருந்து இங்கு இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு உதவி செய்து இந்த மதரசாக்களை, ஏனென்றால் ஒரு மதரசா ஒரு ஊருடைய ஆணிவேர். சிலர் எதிர்க்கலாம் தெரியாமல் எதிர்ப்பவர்களே வாங்க, பாத்திமாவுக்கு வாங்க, ரப்பானியாவுக்கு வாங்க, எங்களை தஃப்ஸீருக்கு வாருங்கள். எங்களுடைய நோக்கம் எதை என்பதை விளங்குங்கள். உலகத்துடைய வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. எங்களுக்கு பெயர் தேவையில்லை, புகழ் தேவையில்லை. ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள் கடினமான நாள். அல்லாஹ் சூரத்து நாசிஆத்திலே சொல்கிறான், والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة يقولون أئنا لمردودون في الحافرة أئذا كنا عظاما نخرة قالوا تلك إذا كرة خاسرة فإنما هي زجرة واحدة فإذا هم بالساهرة. அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறார். அல்லாஹுவை நம்பியவர்களே, அல்லாஹுவை பார்க்காமல் நம்பியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காணாமல் நம்பியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்காமல் நம்பியவர்களே, இதை நம்புங்கள். அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், என்னிடம் சில மலக்குகளை வைத்திருக்கிறேன். அந்த மலக்குடைய தொழில் என்ன தெரியுமா?
மிக வேகமாக உயிரை பிடுங்கி எடுப்பது. தென்னை மரத்தை பிடுங்கி எடுத்தால் வேரோடு வரும், லேசாக பிடுங்க முடியாது. வேப்ப மரத்தை வேரோடு பிடுங்கினால் வேரோடு வரும், பிடுங்கினால் லேசாக பிடுங்க முடியாது. வெட்டுவது லேசு, பிடுங்குவது கஷ்டம். அல்லாஹ் சொல்கிறான், நான் சில மணக்குகளை வைத்திருக்கிறேன், மிக வேகமாக உயிரை பிடுங்கி எடுக்கும் மலக்குகள் மீது சத்தியமாக. தாய்மார்களே சகோதரிகளே, எப்பவும் முனாஃபிக்குகள் ஒரு ஊரில் இருப்பார்கள், ஒரு ஊரிலே ஷைத்தான்கள் இருப்பார்கள், நல்லதை நடக்க விடமாட்டார்கள். அவர்கள் பயந்து கொள்ளுங்கள் சக்கராத்தை, பயந்து கொள்ளுங்கள் உயிர் பிரியும் நேரத்தை. இந்த பாத்திமா மதரசா, யார் சொன்னது ஷியா மதரசா என்று சொன்னவர்கள் பயந்து கொள்ளுங்கள் சக்கராத்தை. வாயால் நினைத்ததெல்லாம் சொன்ன நீங்கள் சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள். வேற எதுவும் நாங்கள் பேச தயாரில்லை உங்களோடு. இவ்வளோ தியாகத்துக்கு மத்தியில் இவ்வளோ வியர்வையும் பணமும் செலவழிக்கப்பட்ட இடத்தை விழுத்தாட்டுவது உங்களுடைய நோக்கமா? எங்களை விழுத்தாட்டுங்கள், மதரசாவை விழுத்தாட்டுவதற்கு வராதீர்கள். இது இந்த ஊருடைய சொத்து, இது இந்த ஊரை பாதுகாத்த சொத்து. இது ஊர் மக்கள் தூங்குகிறீர்கள், இங்கும் ரப்பானியாவும் நாலு மணிக்கு எழும்புகிறது. இந்த நிந்த ஊரு நாலு மணிக்கு எழும்பும் இடம் மதரசாதான். சின்ன பிள்ளைகள், குமரடையாத இந்த பிள்ளைகள் ஓத தொடங்குகிறது தஹஜ்ஜத்திலே. ரஹ்மத்துடைய மடக்கை நிந்த ஊருக்கு இறக்கக்கூடியது இந்த மதரசா இரண்டும் தான். தாய்மார்களே சகோதரிகளே, சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சில மணக்குகளை வைத்திருக்கிறார், மிக வேகமாக உயிரை பிடுங்கும் மணக்குகள் மீது சத்தியமாக. சகோதரர்களே, இரண்டாவது சத்தியம், மிக லேசாக உயிரை பிடுங்கும் மணக்குகள் மீது சத்தியமாக. லேசா தேங்கண்ண, தேங்கண்ண போத்தல்ல தேங்கண்ணையில ஒரு முடி விழுந்தால் ஐந்து விரலையும் போட்டு முடி எடுக்கிறதல்ல, மிக லேசா. பாலை கரைச்சி வச்சிருக்குது, மாவை கரைச்சி வச்சிருக்குது, மாவுல ஒரு முடி விழுந்துட்டு அந்த முடிய அஞ்சு விரலையும் போட்டு எடுக்கிறதல்ல, லேசா. அல்லாஹ் நல்லடியார்களுடைய உயிரை லேசாக எடுப்பார். இரண்டாவது சத்தியம், லேசாக உயிரை எடுக்கும் மலக்குகள் மீது சத்தியமாக. யார் உயிரை லேசா எடுப்பான்? அல்லாஹ். இந்த நிந்த ஊரிலே மார்க்கத்துக்கு பாடுபட்டவர்கள், மார்க்கத்துக்கு பாடுபட்டவர்கள் சகோதரர்களே சகோதரிகளே, முன்வாருங்கள். எங்களுக்கு தேவை ஆயிரம் இரண்டாயிரம் பேர் தேவை, இங்கு மூவாயிரம் நாலாயிரம் பேர் தேவை எங்களுக்கு இந்த ஊருடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு. நாங்கள் முழுதுக்கும் தயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆசை என்ன? ஒன்றை விளங்குங்கள், புகாரி முஸ்லிம் திருமிதி முழு கிதாபையும் தேடுங்கள். நபியுடைய ஆசை என்ன? நபியுடைய ஆசை காலி பூமி அல்ல, நபியுடைய ஆசை அரசியல் அல்ல, நபியுடைய ஆசை சொத்து செல்வம் அல்ல. அல்லாஹ் நபியிடம் கேட்டான், நபியே திஹாமாவுடைய முழு மலைகளையும் தங்கமாக்கி தருகிறேன், வேண்டுமா உங்களுக்கு? உஹது மலை அல்ல, உஹது மலை 4 கிலோமீட்டர். அல்லாஹ் கேட்டது திஹாமாவுடைய மலை, மக்கா மதீனா ஹிஜாஸில் உள்ள முழு மலைகளையும் தங்கமாக்கி தருகிறேன். ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு கேளுங்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடையில் எத்தனை மலை இருக்கிறது? நபி அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், தேவையில்லை.
ஆசை என்ன தெரியுமா? நபியுடைய ஆசை, இந்த ஆசை. நபி அவர்கள் சொன்னார்கள், நான் கொல்லப்பட வேண்டும், மார்க்கத்தை வளர்த்து வளர்த்து நான் கொல்லப்பட வேண்டும், இதுதான் என் ஆசை. கொல்லப்பட்டதற்கு பிறகு ஒக்தல் சும்மா உஹியா, எனக்கு திரும்ப உயிர் கிடைக்க வேண்டும். எப்படி ஆசை? உயிர் கிடைச்சதற்கு பிறகு இரண்டாவது தடவை சும்மா உக்தல், திரும்ப நான் கொல்லப்பட வேண்டும். ஆசையை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடுத்த ஆசை சும்மா உஹியா, திரும்ப எனக்கு உயிர் கிடைக்கணும். ஆசை முடிஞ்சிட்டா ரசூலுல்லாஹ் இல்ல, எங்கட ஆசை என்ன? வெள்ளிக்கிழமை வந்தா பிரியாணி திங்கணும், எங்கட ஆசை. வட்லா பத்துங்கணும், எங்கட ஆசை. கார் ஓடணும், எங்கட ஆசை. எங்கெங்கே வந்த காசியில வகுத்துறாள் போடணும், எங்கட ஆசை. நபியுடைய ஆசை. மூணாவது ஆசை சும்மா உக்தல், மூன்றாவது தடவையும் நான் கொல்லப்பட வேண்டும், திரும்ப எனக்கு உயிர் கிடைக்க வேண்டும். சும்மா உக்தல், நாலாவது தடவையும் நான் கொல்லப்பட வேண்டும், திரும்ப எனக்கு உயிர் கிடைக்க வேண்டும். மார்க்கத்தை பாதுகாத்து பாதுகாத்து நான் கொல்லப்படுவதுதான் எனக்கு விருப்பம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உம்மத்தில் வந்த நாம் சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த உம்மத்தில் வந்த நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆசை இருந்தார். மார்க்கத்தை பாதுகாக்கும் பொழுது எதிர்ப்பும் விரோதிகளும் வரும் பொழுதுதான் எங்களை கொள்ளுவார்கள். அந்த தியாக உணர்வு இந்த ஊரில் மார்க்கத்தை பாதுகாக்கலாம். சகோதரர்களே, இவர்களுடைய உயிரை அல்லாஹ் வன்னாஷிதா தினஷ்தா லேசா எடுத்துருவார். நாங்க சொல்றோம், சலாக்குடைய மையத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்க. ஹசன் மௌலவியுடைய ஜனாசா கிண்ணியா, முழு பேரும் பார்த்தாங்க, சிரிக்கிறார் பாருங்க. ஹசன் மௌலவி இந்த உலகத்தில் சும்மா வாழ்ந்தவரா? ஹசன் மௌலவி ரெண்டு மதரசா கட்டினார். கிண்ணியால போய் பாருங்க, ஜெர்மன்ல போய் மக்கள்கிட்ட காசை கொண்டு வந்து ஆண்களுக்கு ஒரு மதரசா, பெண்களுக்கு ஒரு மதரசா, அனாதைகளுக்கு ஒரு மதரசா. கிண்ணியால போய் பாருங்க, அவர் செஞ்ச சேவையை. ஒரு நாள் அவர கார்ல ஒரு மாடு வந்து முட்டியதா, மாடு வந்து கொம்பால குத்திட்டு போயிட்டு ஹசன் மௌலவி சொன்னாராம், அந்த மாடு குத்தினா பரவாயில்லை, அது நான் கொடுத்த மாடுதான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தாய் மாடும் ஒரு குட்டியும் கொடுத்தார் கிண்ணியா குச்சி வலிக்க. அவர் ஊருக்கு மார்க்கத்தை கொண்டு வர வேண்டும் பாடுபட்டார். மலேசியால போய் ரேடியோல பேசுவார், டிவியில பேசுவார். உலக பிரபல்யம் பெற்றவர் தான் ஹசன் அஸ்ஹரி. மௌத்தான அன்று முழு பேரும் பார்த்தாங்க, சிரிக்கிறார். அலியார் அசரத் மௌத்தாயிட்டார், நானும் குளிப்பாற்றினவன், சிரிச்சிட்டு இருந்தார். இந்த காஷி குருளும் உருவாக்கியது யார்? தபலீகுல் இஸ்லாத்தை உருவாக்கியது யார்? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சிரிக்கலாம் சக்கராத்திலே. வாழும் பொழுது கஷ்டப்பட வேண்டும், வாழும் பொழுது கஷ்டப்பட வேண்டும். மௌத்தானதற்கு பிறகு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கண்ணை பொத்தினால் எங்கட பணத்தில் ஒருவா சரி சதக்கா போவார், ஒருவா சதக்கா நடக்காது. கண்ணை பொத்துறதோட முடிஞ்சு காதல உள்ள மின்னிய கலத்தி எடுத்துருவார் குளிப்பாற்றவர். எத்தனையோ சம்பவம் நடந்திருக்குது. எங்க கண்ண பொத்திரண்டு உலகம் பார்த்துட்டு இருக்குது. சொத்தை பறிப்பதற்கு வாழ்நாள் செய்யணும் சகோதரிகளே. மதரசா வேலை இருக்குது, பில்டிங் வேலை இருக்குது, எவ்வளோ வேலை இந்த ஊருக்கு செய்ய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எட்டாம் திகதி ஹஜ்ஜாஜியுடைய நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் ஃபாத்திமால. இந்த ஆண்டு ஹஜ்ஜி போனவங்க, போன ஆண்டு ஹஜ்ஜிக்கு போய் வந்தவங்க ரெண்டு பேரை வரவேற்று அவங்களுக்கு நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம். எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்குது. ஏன் செய்கிறோம்? இந்த ஊரை மாற்றி அமைக்க வேண்டும்.
ரப்பானியா என்ற புத்தகத்தில் பத்து இந்த ஊரில் வாழ்ந்த உலமாக்களுடைய வரலாறுகளை எழுதினோம். இந்த ஊருக்கு சேவை செய்த உலமாக்கள் இந்த ஊர் ஜும்மா பள்ளியில் ஒரு ஹசரத் இருந்திருக்கிறார். எனக்கு அடிக்கடி ஞாபகம் மாறுது, வியாழக்கிழமை சூரத்து தஹர், வெள்ளிக்கிழமை சஜிதாவையும் தஹரையும் அழுதழுது ஓதுவாராம், அழுதழுது ஓதுவாராம். சம்மாந்துறையில் இஸ்மாயில் லப்பேன் ஆலிம் இருந்திருக்கிறார், பிரிட்டிஷிடம் முழு காணியையும் வழக்கு பேசி எடுத்தவர். இந்த ஊர்களை உருவாக்கியது உலமாக்கள். பத்து உலமாக்களுடைய வரலாறு எழுதியிருக்கிறோம். சிரித்த மாதிரி சக்கராத் வரும். சகோதரர்களே முன்வாருங்கள், ஏழைகள் முன்வாருங்கள், செல்வந்தர்கள் முன்வாருங்கள், அரசியல்வாதிகள் முன்வாருங்கள். இந்த சேவையை நாம் செய்வோம். இந்த ஊருக்கு அல்லாஹ் உங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவார். சக்கராத்திலே சிரிப்பீர்கள். மூன்றாவது சத்தியம் செய்கிறார் அல்லாஹ், வஸ்ஸாபிஹாதி ஸபஹா, ஆகாயத்தில் நீந்தக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக. நான்காவது சத்தியம், ஃபஸ்ஸாபிகாதி ஸபகா, போட்டி போடக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக. நல்லறியாருடைய உயிரை எடுத்து செல்வதற்கு போட்டி போடுவார்கள். தாய்மார்களே சகோதரிகளே, அவுளியா பெண்களை இங்கு உருவாக்க வேண்டும், நல்ல பெண்களை உருவாக்க வேண்டும். ஃபஸ்ஸாபிகாதி ஸபகா. அஞ்சாவது சத்தியம் செய்கிறார் அல்லாஹ், ஃபல் முதப்பிராதி அம்ரா, உலக விடயங்களை திட்டமிடும் மலக்குகள் மீது சத்தியமாக. உலகத்தை அல்லாஹ் நான்கு மலக்குகளுடைய கையில் தான் கொடுத்திருக்கிறார். ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது மலக்குல் மவுத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த நாலு பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நபி அவர்கள் நேரடி தோற்றத்தில் ரெண்டு தடவை பார்த்தார்கள். وَلَقَدْ رَآهُ بِالْأُفُقِ الْمُبِينِ, அடிவானத்திலே கண்டார் ஜிப்ரீலை. மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்ருத்திலே கண்டார்கள் நபி அவர்கள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை மிஆஜின் பொழுது கண்டார்கள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை நபி அவர்கள் கண்டதற்கு பிறகுதான் வயிறு நிறைய சாப்பிடுவது கிடையாது, தூங்குவது கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், வகைஃபானும், நான் எப்படி இன்பங்களை அனுபவிப்பது. வசாஹிபுல் கர்ன் யல்தகிமுல் கர்ன், நான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன், அவர் வாயில் சூரை வைத்து விட்டார், வாயில் சூரை வைத்து, வஹன்னா ஜபஹதஹு, நெற்றியை பணித்து, வயந்ததிர் மதாயுமர், எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வரப்போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் கண்ணால் கண்டார்கள். மலக்குல் மௌத்தை நபி அவர்கள் கண்டார்கள். இந்த ஐந்து சத்தியங்களை அல்லாஹ் செய்துவிட்டு என்ன சொல்கிறார், ஃபல்முதப்பிராதி அம்ரா. அஞ்சு சத்தியம் என்ன சொல்ல போறான் அல்லாஹ், யௌம தர்ஜுஃபு ராஜிஃபா, ஒரு நாள் வரப்போகிறது முழு உலகத்தையும் நான் அழிப்பேன் அல்லாஹ் சொல்றார். ட்ரிங்கோ மலையில் ரெண்டு நிமிஷம் பூமி அதிர்ச்சி ஆச்சரியம் அல்ல. தாய்மார்களே சகோதரிகளே, முழு உலகத்துக்கும் சொல்லி வையுங்கள், இதை அல்லாஹ் அழிப்பா. ராஜிஃபா என்றால் பொங்கலுக்களோட பெயர் அல்ல ராஜிஃபா. ராஜிஃபா என்றால் முதல் சூர். யௌம தர்ஜுஃபு ராஜிஃபா, நடுங்குமாம் இந்த ஊர்.
நடுங்குமாம் சம்மாந்துரை, அம்பாறை நடுங்கும், ட்ரிங்கோ நடுங்கும், ஸ்ரீலங்காவே நடுங்கும், ஆசியா நடுங்கும், அப்பிரிக்கா நடுங்கும், ஐரோப்பா நடுங்கும், அமெரிக்கா நடுங்கும். யௌம தர்ஜுஃபு ராஜிஃபா, நடுங்கினா என்ன நடக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் நேரம் எழும்பி தன்னுடைய மனைவிமார் எழுப்பாட்டுவார்களா? எழும்புங்க, இஸ்ராஃபீல் சூறுத போறார், எழும்புங்க. எப்படி ராஜிஃபா வந்துட்டு எழும்புங்க. 1439 ஆண்டுகளுக்கு முன்னால் தஹஜ்ஜத் நேரம் எழும்பி மனைவிமார் எழுப்பாட்டுவார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழும்பி தஹஜ்ஜத் தொழுங்க, ராஜிஃபா வந்துட்டு, ராதிஃபா வந்துட்டு, சூரூதுல காலம் வந்துட்டு. சகோதரர்களே, இஸ்ராஃபீலுக்கு கூட தெரியாது எப்பொழுது என்று ஒரு உத்தரவரும் ஊதி விடுவார். யௌம தர்ஜுஃபு ராஜிஃபா, முதல் சூர். தாய்மார்களே, சகோதரிகளே, தத்பஉஹா ராதிஃபா, முதல் சூர் ஊதப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படும். இரண்டாவது சூருடைய பெயர் தான் ராதிஃபா. முதல் சூருடைய பெயர் ராஜிஃபா, இரண்டாவது சூருடைய பெயர் ராதிஃபா. ரெண்டுக்கும் இடையில் 40 ஆண்டுகள். அழிஞ்சிருவோம் சகோதரர்களே, ஊர் அழிஞ்சிரும். நம்ம எல்லாரும் மௌத்தாக இருக்கிறோம், மறந்துடாதீங்க. அதற்கு முன்னால செய்யற சேவைகளை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு காலம் இருந்த சஹாபாக்கள் உயிரை கொடுத்தார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உயிரை கொடுத்தார்கள். இன்றைக்கு உயிர் அல்ல, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய பணம், எங்களுடைய உடம்பால், எங்களோட மௌத்துக்கு பிறகு என்ன நடந்தாலும் எங்களிடம் கேள்விகளுக்கு கிடையாது. மௌத்து வரை பாதுகாப்போம் இந்த மார்க்கத்தை இந்த ஊரிலே. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த 40 ஆண்டுகளுக்கு இடையில் அவ்வளவு உலகமும் மயிட், இதை சொல்லுங்க மக்களுக்கு போய். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லி தந்த விடயம். இது நிச்சயமாக நடக்க போகிறது. 40 ஆண்டுகள் கழித்து ஒரு மழை பொழியும். அந்த மழை பொழிந்ததோடு மனிதனுடைய அஜபு தனப் என்ற மனிதனுடைய உடம்பில் ஒரு பருப்பு இருக்கிறது, அது அழியாது, அதிலிருந்து மனித மரம் முளைக்கும். சகோதரர்களே, இரவு மழை பெய்தால் காலையில் காளான் முளைத்திருக்கும். அந்த சொற்ப நேரத்துக்குள் காளான் முளைத்திருப்பதை நம்புகிறோம். மழை பெய்ததோடு நிந்த ஊர் கபிரிஸ்தான் இருந்து நிந்த ஊர் மக்கள் எல்லாம் எழும்புவார்கள். சம்மாந்துறை கபிரிஸ்தான்கள் இருந்து சம்மாந்துறை மக்களுடைய உடம்பு எழும்பி நிற்கும். மதீனாவுடைய கபரிலிருந்து மதீனாவுடைய உடம்புகள் எழும்பி நிற்கும். இந்த ஆண்டு ஹஜ்ஜிலே ஒருவர் மக்காவிலே மௌத்தானார், மக்காவில் எழும்பி நிற்பார். ஒருவர் மதீனாவில் மௌத்தானார், அவர் மதீனாவில் எழும்பி நிற்பார். பொடி மாத்திரம் எழும்பி நிற்கும். வாழை மரம் எழும்பி நிற்பதை போல ஒரே அடியாக எழும்பும். ஹஸரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூர், சூருடைய ஓட்டை இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள துவாரத்தின் அளவு ஓட்டை. அந்த சூரிலே எத்தனை உயிர்கள் இருக்கிறதோ அத்தனை உயிர்களின் அளவு ஓட்டை அதிலே இருக்கும். ஹஸரத் இஸ்ராஃபீல் ஊதியதோடு அனைத்து உயிர்களும் உடம்புகளை வந்து சந்திக்க ஆரம்பிக்கும். அன்றைய நாள் தான் உண்மையான நாள், அதுதான் மஹ்ஷர். எல்லோரும் ஓடுவார்கள், வீடு கிடையாது, காணி கிடையாது, தனி மைதானம். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து, இந்த பூமி மாற்றப்படும். எங்கு ஓடுவது? அன்றுதான் விளங்கும்.
இந்த மதரசாக்கள் செய்த லாபம் அன்றைய நாள் விளங்கும். இந்த ஊரில் மார்க்கத்தை பாதுகாத்ததின் லாபம் அன்றைய நாள் விளங்கும். கொடுத்த காணியுடைய பெருமதி அன்றைய நாள் விளங்கும். சகோதரிகளே, இந்த கட்டிடங்களை கட்டி கொடுத்ததுடைய நன்மை அன்றைய நாள் விளங்கும். ஒரு ஹாஃபிதாவை உருவாக்கியதுடைய பெருமதி நான் சொன்னேன். நேத்து மாத்திரம் 20 பிள்ளைகள் ஒரு ஜிசுவோடு இருக்கிறது. 4 வருடத்துக்குள் 24 ஜிசு முடித்த ஒரு பிள்ளை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் திட்டம் அல்லாஹ் செய்து தர வேண்டும். 2030 ஆண்டு கிட்டத்தட்ட இந்த ஊரில் 1000 ஹாஃபிஸ் ஹாஃபிலாக்கள் உருவாகி இருப்பார்கள். பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் விளங்கு வந்த நாளில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் வந்தால் அந்த நாளையில் உள்ளங்கள் நடுங்கும். சீதேவிகளுடைய உள்ளம் நடுங்காது, நல்லடியார்களுடைய உள்ளம் நடுங்காது. பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும், கவலையார். சகோதரர்களே, வேறுவலையில் பிறந்த நலிமாஜியார் வேறுவலையில் சேவை செய்யணுமா இல்லையா? மாவடி பள்ளியில் பள்ளி கட்டி கொடுத்திருக்கிறார். அவர் வாழும் பொழுது மாவடி பள்ளிக்கு காசி அனுப்பி பள்ளி கட்டியிருக்கிறார் அந்த மனிதன், சீதேவி மனிதன். இவ்வளவு தூர நோக்கம் இது. இன்று லீத தொடர்ந்தால் நலிமாஜியார் கட்டிய பள்ளி மாவடி பள்ளியில் யார் நினைத்தார் மாவடி பள்ளி இப்படி வரும் என்று? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, விளங்குங்கள். இதை மார்க்கத்துடைய சேவைக்கு முன் வாருங்கள். உபத்திரம் செய்து விடாதீர்கள். இது பாரிய சேவை, இது தூய்மையான சேவை. இது என்னுடையதல்ல. இது இந்த ஊர் மக்களுடைய அமானிதம். இது இதை பாதுகாப்பது. நான் இருக்கலாம், இதை உருவாக்கிய போர் இருக்கலாம், மௌத்தாகலாம். இந்த ஊர் மக்கள் இதை பாதுகாக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, பிரயோஜனம் தெரியும். கண்ணை பொத்தினால் அந்த நாள். சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் சீதேவிகளாக மாற வேண்டும். இந்த ஊரில் 1000 ஹாஃபிதுகள் என்று வையுங்கள், 1000 பேருடைய குடும்பம் சீதேவியாக மாறும். ஒரு ஜுசு பாடமாக்கின பிள்ளை அதுவும் சீதேவிதான். 2 ஜுசு பாடமாக்கின பிள்ளை அதுவும் சீதேவிதான். அல்லாஹ்விடத்த ஓத தொடங்கும் அது. வாப்பாவுக்கு அந்தஸ்த், குடும்பத்துக்கு அந்தஸ்த், சகோதரர்களே உயர்வுதான். அல்லாஹ் உயர்த்துவான். அந்த நாள் தான் எங்களுக்கு முக்கியமான நாள். அதற்குத்தான் நாம் பாடுபடுகிறோம் சகோதரர்களே, சகோதரிகளே. அல்லாஹ் மீண்டும் சொல்கிறார், சொல்லுவார்களாம் காபிர்கள் கேட்டார்களாம், கேட்காங்களாம், எங்கட முள்ளுகள் எல்லாம் இத்து போனதற்கு பிறகு வெளிப்பாட்டுவானா? முள்ளுகள் எல்லாம் இத்து போனதற்கு பிறகுமா? அப்படி எழுப்பாட்டினால், அப்படி எழுப்பாட்டினால் ஹாசிரா கை சேர்ந்தார் சேக்கல்லியோடு. தாய்மார்களே, சகோதரிகளே, ஆகப்பெரிய சதக்காஜாரியா என்று, ஆகப்பெரிய சதக்காஜாரியா ஊரை மாத்துறது. சொல்லுவாங்க ஆரம்ப காலங்களில் ஒரு ஊரை மாத்துறது எப்படி மாத்தணும், மதீனா முனவரா மாதிரி ஆக்கணுமா ஊரை? சகோதரர்களே, கவலையுள்ளவர்களே, சுபக நேரம் ஊரை சுத்தி பாருங்க. கொஞ்சம் ஊர் எப்படி இருக்குது? கொஞ்சம் சுத்தி பாருங்க.
நான் சுபவுக்கு வாரதிருந்த ஊருக்கு சம்மாந்தரில் இருந்து உபயிபுனு காபுக்கு சித்தி கசர சுபவுக்கு வாரல் அவரு சுபவுக்கு இருந்த ஊரை சுத்தி பாருங்க யார் மாத்துறது யாருடைய பொறுப்பு இது ஓதக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடும் 4 மணிக்கு எழும்புமாக இருந்தால் இந்த ஊர் எப்படி மாறும் சொல்லுவார்களாம் கை சேதம் எழுப்பாட்டினால் ஒன்றும் செய்யலையே எனவே தாய்மார்களே சகோதரிகளே ஒரு உறுதியான நம்பிக்கைக்கு வாருங்கள் முஹர்ரமுடைய மாதம் புதிய ஆண்டு தொடங்கி இருக்கிறது நாம் எல்லோரும் சேர்ந்து போய் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் அந்த நாள் உங்கள் எழுப்பாற்றுவதே கஷ்டம் அல்ல ஒரே ஒரு சத்தம் தான் கேள்வி ஒரு சத்தம் மௌத்தானது தனித்தனியே எழுப்பாற்றது தனித்தனியே அல்ல பாப்பா எழும்பு மகன் எழும்பு இல்ல ஒரே ஒரு சத்தம் கேட்கும் கேட்டதோடு அவ்வளோ நிந்தவூர் மக்களும் மண்ணுக்குள்ளிருந்து மேலரிப்பாங்கல்ல நிந்தவூர் மாத்திரமல்ல உலகமே எல்லாரையும் வெளிப்பாட்டிட்டுவார் ஒரு சத்தத்தில் சகோதரர்களே தாய்மார்களே அந்த நாள் அதற்கு பிறகு மௌத்தே கிடையாது அந்த நாளுக்காக பாடுபடுவோம் வாருங்கள் அந்த நாளுக்காக அந்த நாளில் யாரும் உதவியாகிடப்படாது உங்களுக்கு தெரியும் டெங்கு இந்த டெங்குக்காக இந்த டெங்கு நெலும்ப அழிக்கிறதுக்காக டாக்டர்மார் பிஎச்ஐமார் போலீஸ்மார் ஆண்கள் பெண்கள் வீடு வீடா சுத்துறாங்களா இல்லையா ஏன் இந்த ஊரில் யாரும் டெங்கால் மௌத்தாகி விடக்கூடாது வீடு வீடாக அல்ல டொய்லெட் புறக்கடைக்கு வராங்களா இல்லையா ஒவ்வொரு பக்கெட்டாக ஒவ்வொரு சிரட்டையாக ஏன் தாய்மார்களே கொஞ்சம் யோசியுங்கள் யாருக்கும் டெங்கு காய்ச்சல் வரக்கூடாது நாங்கள் டெங்குவை பத்தி பேசவில்லை நாம் சொர்க்க நரகத்தை பத்தி பேசுகிறோம் இந்த ஊரின் ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி இறங்குவதற்கு நாங்கள் தயார் ஒவ்வொரு வீட்டிலும் தொழுகையாளியை உருவாக்க தயார் ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆனை உருவாக்க தயார் டெங்குக்கு இவ்வளவு நடமாட்டம் என்றால் உலக லாபம் கிடைக்கும் சுத்தினால் நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து சொர்க்கவாதிகளுடைய படையை உருவாக்க நாங்கள் தயார் அதற்குத்தான் இந்த மதரசாக்களை செய்கிறோம் எனவே தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் ஒவ்வொருத்தரும் உதவியாக இருந்து இதை கட்டி எழுப்பி இதனுடைய பெருமதியை எதிர்காலம் 2030 ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள் நமது சேவை ஒரு சந்தோஷத்தை அடையும் காலமாக இருக்க வேண்டும் இந்த ஊர் ஒரு 1000 ஹாஃபிதுகளை ஹாஃபிதாக்களை காண வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குர்ஆன் தெரிந்தவர் இருக்க வேண்டும் தஃப்சீர் மூலமாக ரப்பானியா மூலமாக எங்களுடைய ஃபாத்திமா மூலமாக இந்த எழுச்சியும் இந்த உயர்வையும் இந்த ஊர் கண்டு முழு உலகத்துக்கு முன்னுதாரணமான ஊராக இதை ஆக்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தை யுவாஃபி நிஅமஹு வ யகாஃபி மஸீதா واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم صل على محمد وبارك على محمد اللهم صل على محمد وبارك على محمد اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد اللهم إليك ربي فحببنا وفي أعين الناس فعظمنا
وفي أنفسنا لك رب فضللنا ومن سيء الأخلاق فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى أعدائك أعدائك أعداء الإسلام فانصرنا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم أكرمنا ولا تهنا اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال كرب الرحمن يا الله نيمي ويرنبن يا الله نيم أغتان من يا الله نيم ولمي مك من يا الله إرلوان انجليم بوميهيم پڑيت من يا الله عرشك سندكارن يا الله كرسيك سندكارن يا الله முழு உலகமும் உன் வசம் இருக்கிறது யா அல்லாஹ் நீ நினைத்ததை செய்யக்கூடியவன் யா அல்லாஹ் உன்னை யாராலும் மிகைக்க முடியாது யா அல்லாஹ் கிருபை ரஹ்மானே துஆ கபூலாகும் இந்த நேரத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை சூரியன் மறையும் நேரம் நீ துஆக்களை கபூல் செய்யும் நேரம் யா அல்லாஹ் உன்னிடம் தான் அனைத்து விடயங்களையும் முறையிடலாம் யா அல்லாஹ் மக்களிடம் நாம் கை நீட்டவில்லை யா அல்லாஹ் إياك نعبد وإياك نستعين உன்னையே வணங்குகிறோம் உன்னுடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ் வாழ்க்கையில் எந்த சிலைக்கும் தலை குனிந்தது கிடையாது யா அல்லாஹ் வாழ்க்கையில் யாரிடமும் நாம் கை நீட்டியது கிடையாது யா அல்லாஹ் உன்னிடம் கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ் உன்னிடம் கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக சீதேவிகள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வாயாக யா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய மதரசாக்களை பாதுகாப்பாயாக இந்த ஃபாத்திமாவை பாதுகாப்பாயாக ரப்பானியாவை பாதுகாப்பாயாக நம்முடைய தஃப்சீரை பாதுகாப்பாயாக மஜ்மாவுல் இஸ்லாமியை பாதுகாப்பாயாக யாருடைய பொருத்தத்துக்காகவும் நாம் இவைகளை செய்யவில்லை யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்துக்காக செய்கிறோம் யா அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பதும் கடமை யா அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பதுனுடைய கடமை யா அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பாயாக தீனை நிலைநாட்டுவாயாக இந்த ஊரிலே தீன் உயர தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ் இந்த ஊருக்கு ஹிதாயத்தாக இந்த மதரசாக்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ் விரோதிகளை விட்டு இவைகளை பாதுகாப்பாயாக ஷைத்தான்களை விட்டும் பாதுகாப்பாயாக ரப்பி ரஹ்மான யா அல்லாஹ் நீ ஹஃபீஸ் யா அல்லாஹ் பாதுகாக்க தெரிந்தவன் யா அல்லாஹ் யாருடைய பணம் இல்லாமல் நீ பாதுகாப்பாய் யா அல்லாஹ் யாருடைய உதவியும் இல்லாமல் நீ பாதுகாப்பாய் யா அல்லாஹ் 1400 ஆண்டுகளாக காபாவை பாதுகாத்தவன் யா அல்லாஹ் 1400 ஆண்டுகளாக மஸ்ஜிது நபவியை பாதுகாத்தவன் யா அல்லாஹ் நல்ல நோக்கத்திலே தொடங்கி வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ் கியாமத் வரை இவைகள் நடக்க தௌஃபிக் செய்வாயாக இதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ தங்களுடைய பணத்தால் தங்களுடைய செல்வத்தால் தங்களுடைய சிந்தனையால் தன்னுடைய உடம்பால் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் பறக்க செய்வாயாக இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு தீனை கொடுப்பாயாக ஹிதாயத்தை கொடுப்பாயாக இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளை சீரான பிள்ளைகளாக ஆக்குவாயாக தக்வா உள்ள அவுளியாக்களாக ஆக்குவாயாக ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் மார்க்கம் வளரும் பொழுது சந்தோஷத்தை தருவாயாக மார்க்கம் விழுத்தாட்டப்படும் பொழுது கவலையை தருவாயாக எங்களுடைய கவலைகள் யா அல்லாஹ் இந்த மதரசாக்கள் உயர வேண்டும் யா அல்லாஹ் பல்லாயிரம் ஹாஃபிதுகளும் ஆலிம்களும் உருவாக வேண்டும் யா அல்லாஹ் உனது மார்க்கத்தை இந்த ஊரிலே ஹயாத் ஆக்குவாயாக யா அல்லாஹ் முன்னுதாரணமான ஊராக இந்த ஊரை ஆக்குவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து கஷ்ட நஷ்டங்களை போக்கி வைப்பாயாக எத்தனையோ கடனாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ் எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ் எத்தனையோ குமர்கள் இந்த ஊரில் திருமணம் இல்லாமல் இருக்கிறது யா அல்லாஹ் அனைத்தையும் நடத்தாட்டி வைப்பாயாக யா அல்லாஹ் இந்த ஊருக்கு பரக்கத்தை இறக்குவாயாக யா அல்லாஹ் இந்த மதரசாவுடைய பரக்கத்தால் இந்த ஊருக்கு ரஹ்மத்தை இறக்குவாயாக உனது பரக்கத் ரஹ்மத் நிறைந்த ஊராக நமது ஊர்களை ஆக்குவாயாக
விரோதிகளை விட்டும் சூனியக்காரர்களை விட்டும் முனாஃபிக்குகளை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முடிவை சீராக்குவாயாக. ஒரு நாள் கடைசி நேரத்தை அடைய இருக்கிறோம் யா அல்லாஹ், அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முழு சேவையை நம்மிடமிருந்து வாங்குவாயாக. மதரசாவுடைய கட்டிடம் இருக்கிறது யா அல்லாஹ், வெகு சீக்கிரம் கட்டி முடிக்க தௌஃபிக் செய்வாயாக. உன்னுடைய ஹசானா விசாலமானது யா அல்லாஹ், மக்களிடம் கையேந்தினால் கோபப்படுவார்கள் யா அல்லாஹ், உன்னிடம் கையேந்தினால் நீ சந்தோஷப்படுகிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ நாடியது நடக்கும் யா அல்லாஹ், இந்த இடத்தை யா அல்லாஹ் வெகு சீக்கிரமாக கட்டி முடிக்க தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் மார்க்கத்துக்காக நம்மை பயன்படுத்துவாயாக. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு எங்களை பயன்படுத்துவாயாக. ரப்பே ரஹ்மானே சக்கராத்தை லேசாக்குவாயாக. சக்கராத் சிரித்தவர்களும் சக்கராத்தை தருவாயாக. நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் சக்கராத்தை லேசாக்குவாயாக. அதுதான் மனிதனுடைய கடைசி நேரம் யா அல்லாஹ். நல்லவன் கெட்டவன் முடிவெடுக்கப்படும் நேரம் யா அல்லாஹ். இந்த துஆ கபூலாகும் நேரத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ், அந்த நேரத்திலே கை சேதப்படுத்தி விடாத யா அல்லாஹ், அந்த நேரத்தில் உதவி செய் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய் யா அல்லாஹ். எங்களுடைய மௌத் ஒரு சமூகத்துக்கு நேர்வழியாக ஆகியா அல்லாஹ். கபருக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ், எந்த அமல்களும் கையில் கிடையாது யா அல்லாஹ். சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கித்தாயா அல்லாஹ். தனியாக தூங்க இருக்கிறோம் யா அல்லாஹ், நமது மூதாதையர்களுடன் வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். இந்த மதரசாவுக்கு உதவி செய்த எவ்வளவு பேர் வந்து விட்டார்கள் யா அல்லாஹ், கபர்களை தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ். நாங்களும் பின்னால் வர இருக்கிறோம் யா அல்லாஹ். இன்றையோ நாளையோ வாழ்க்கையோ நாள் முடியிருக்கிறது யா அல்லாஹ். சீதேவிகளோடு சேர்த்தருள் யா அல்லாஹ், பாவிகளோடு சேர்த்து விடாதே யா அல்லாஹ். கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ். கபருக்கு பிறகு இருக்கும் மஹ்ஷர் சிராத் ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். எழுப்பாட்டும் நாளையும் கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. இந்த ஊரில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஹாஃபிதுகளை உருவாக்குவாயாக, ஆலிம்களை உருவாக்குவாயாக, இதை வளர்த்தருள்வாயாக, இஹ்லாஸை நசீபாக்குவாயாக, உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ் நாளே நாள் மறுநாள் தாசுவா ஆஷுராவுடைய நோன்பை இந்த ஊர் மக்கள் அனைவர்களும் பிடிக்க தௌஃபிக் செய்வாயாக. நோம்பாளிகள் உள்ள ஊராக இந்த ஊரை நாளே நாள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. என்னென்ன விடயங்களை கேட்க இருந்தோமோ கேட்க மறந்தோமோ அனைத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரதி ஹஸனதன் வகினா அஸாபன்னார். ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.